வணக்கம் நண்பா, நம்ம எஸ்டிஆர் நம்ம கௌதம் கார்த்திக் நடித்த பத்து தலை படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ட்ரெய்லர் வருதுங்கிறதே தெரியல, ஆடியோ லான்ச்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் சடனாக இன்றைக்கி ட்ரெய்லர் வந்து நைட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ இவ்வளோ ஆடியோ லான்ச் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஆடியோ லான்ச்சப்பே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாட்டி ட்ரெய்லர் போட்டாங்க. பட் அது ட்ரெய்லரை முழுசாக காட்டில் நம்ம ஆடியோவை தான் கேட்டோம். அப்பப்போ தான் வந்து ட்ரெய்லரோட விஷுவல்ஸ் காட்டினாங்களே தவிர மற்றபடி அங்கே இருந்தவங்களோட ரியாக்ஷன்ஸ் தான் வந்து போட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ ட்ரெய்லர் இடையிலே ரிலீஸ் பண்ணிட்டாங்க போல். ஸோ இல்லை ஆடியோ லான்ச் பார்த்துட்டு இருந்தாலும் சரி அதை முடிச்சிட்டே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். ஸோ ஆடியோ லான்ச் சூப்பராக இருந்தது. சிம்பு சார் பார்த்தீங்கன்னா அவர் ஃபேன்ஸுக்கு வந்து பயங்கர ட்ரீட் வந்து இந்த ஆடியோ லான்ச்சில் கொடுத்துருந்தாரு. நம்ம டிஆர் சார் பேசினதாக இருக்கட்டும், அந்த சிம்பு சார் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ஸோ ஆடியன்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒரு ஆடியோ லான்ச் வந்து இந்த பத்துதல் ஆடியோ லான்ச் வந்து சிம்பு சார் வந்து ஃபேன்ஸுக்கு அமைச்சு கொடுத்துட்டாரு. ஸோ அந்த மாதிரி சூப்பராக இருந்தது. இப்போ தான் ஆடியோ லான்ச் முடிச்சது. சரி ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ரியாக்ஷன் பண்ணிகிட்டே பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ தான் வந்து பார்க்க போகிறேன். ஸோ ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசலாம். பத்து தலை அஃபீஷியல் ட்ரெய்லர் ப்ளே. நீங்கள் எல்லாருமே காணாமல் போன சீமை பற்றி தான் கேள்வியாக கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஏஜியா கும்பலோட மனக்கொள்ளியை தடுக்க ஒட்டால போதை பார்த்து பத்து காசு குறைச்ச பண்ண யார் பயந்த ஏஜியா இன்னைக்கு எவ ஆளணும் எவ மாளணும் நான் தான் டப்டி என்ன எப்படி கொள்ளியோ ஓனாய் கொள்ளும் ஓனாய சிறுத்தை கொள்ளும் சிறுத்தைய புலி கொள்ளும் புலிய சிங்கம் கொள்ளும் சிங்கத்தை கொள்றதுக்கு இன்னொரு மிருகம் பிறந்து வரலாம். செம்மையா இருக்கு. ஏஆர் ரஹ்மான் மிரட்டி விட்டு இருக்காருங்கப்பா. பத்து தலை இன் தியேட்டர்ஸ் ஃப்ரம் மார்ச் 30. எஸ் ட்ரெய்லர் ஆல்ரெடி நம்ம ஆடியோவாக கேட்டோம், இப்போ தான் விஷுவலாக வந்து பார்க்குறோம். ஸோ ஏஆர் ரஹ்மான் மிரட்டி விட்டுருக்கிறாருங்க. அந்த மனுஷன் பாருங்கள், இத்தனை வருஷமாக மியூசிக் போட்டுட்ருக்காரு, ஸ்டில் அவரோட மியூசிக் பார்த்தீங்கன்னா அப்படி நம்மளை கட்டி போட்டு உட்கார வைக்கிது. ஸோ அந்த மாதிரி ஒரு மிரட்டலான ஒரு பிஜிஎம்மு டண்டன் நக்கா டனக்கு டக்கான்னு வரப்பெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்தது. அந்த எஸ்டிஆரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவ்வளோ பெரிய ஒரு தாடியோட அப்படி நடந்து வராது. கடைசியில் அந்த கத்தி எடுத்து அப்படி வாயில் வச்சுட்டு நிற்கிற போஸ்ட்லாம் வந்து நம்ம தளபதி பண்ணியிருந்த சில விஷயங்கள், மெர்சலில் பண்ணதாக இருக்கட்டும் ராயப்பன் பண்ணதாக இருக்கட்டும் நம்ம பீஸ்ட்டு, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடனே ஒரு ஸ்ட்ரைக் அப்படி வந்துட்டு போச்சு. ஸோ செம்மையாக இருந்த எஸ்டிஆரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அந்த ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சிஎம்முக்கானோ அந்த மாதிரி ஆரம்பித்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. நம்ம ஜிவிஎம்மும் பார்த்திங்கன்னா மிரட்டியிருக்காரு இந்த படத்தில், சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்டு நிறையா பேர் எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. நம்ம டிஜே இருந்தார். ஸோ எல்லாம் ஒரு ஒரு ஃப்ரேம் தான் காட்டினாங்க. கௌதம் கார்த்திக் பார்த்திங்கன்னா அவருக்கு இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆடியோ லான்ச்ல கூட எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை நீங்கள் அந்த மஃப்டி படம் கன்னடா படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது தமிழ் டப்டும் வந்துருச்சு. போன வருஷம் தான் தமிழ் டப்டும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். மஃப்டி அது பார்த்துருந்தீங்கனாலும் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது பார்க்கல அப்படின்னா இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா அந்த படத்தோட ஒரு ஐடியா மட்டும் எடுத்துகிட்டு ஒரு அடாப்டேஷனாக எடுத்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் மாற்றி தான் இந்த படம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அது பார்த்துருந்தாலும் இது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் வந்து சில இன்டர்வியூஸில் வந்து சொல்லியிருந்தாப்பில். ஸோ பிஜிஎம்
சான்ஸ்லஸ் தெரிய விட்டுருக்காரு. சாங்ஸும் நல்லா இருந்தது, ஆடியோ லஞ்சில் சில சாங்ஸ்லாம் கேட்டோம், எல்லாமே நல்லா இருந்தது. நம்ம சிலம்பரசன் டிஆரோட ஸ்க்ரீன் பர்சன் சொல்லவே தேவையில்ல, கெத்தாக இருந்தார் மாசு, செம்ம மாசாக இருந்தார் இந்த ட்ரெய்லரில், செம்மையாக இருந்தப்பில். கதையும் நல்லாதான் இருக்கும், நீங்கள் மஃப்டி பார்த்துருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும், பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டெஃபினட்டாக ஒரு ப்ராமிசிங்கான ஒரு படம் தான் இந்த பத்தத்தில். ஸ்டூடியோ க்ரீனுக்காக இருக்கட்டும், அண்ட் இதில் நடித்த நம்ம கௌதம் கார்த்திக், எஸ்டிஆர் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான அடுத்த ஒரு கமர்ஷியல். இது கமர்ஷியல் தான், பக்கா கமர்ஷியல், எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். எஸ்டிஆர் வர சீன்ஸ்லாம் வந்து தெரியும், பயங்கரமான தியேட்டர் மூமெண்ட்ஸ் இந்த படத்தில் வந்து எஸ்டிஆர் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஃபுல் மீல்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு சாம்பிளே இந்த ட்ரெயிலர் தான், அதுவும் குறிப்பாக எஸ்டிஆர் கூட அந்த ஆடியோ லான்ச் சொல்லியிருந்தேன். அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் பார்த்திங்கன்னு கிட்டத்தட்ட 9 நாள் 10 நாள் எடுத்தாங்களாமா. ஸோ அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீனோட சினிமோட்டோகிராஃபி ஒரு ட்ரோன் ஷாட் மாதிரி ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, வேற லெவலில் இருந்தது. ஸோ அங்கே பயங்கர ராவான, பயங்கர இன்டென்ஸான நிறைய ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த டீசர் பார்க்குறப்போ தெரியுது. ஸோ பக்காவான ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ், எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கு ஒரு தரமான ட்ரீட்டு March 30 காத்துக்கிட்டு இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா தசரா படம் வேறு வருது, அது ட்ரெய்லரும் பயங்கர ராவா இன்டென்ஸாக இருந்தது. ரெண்டுமே வந்து ரெண்டுமே வேறு லெவலில் இருக்கும், ரெண்டுமே கண்டிப்பாக பார்க்க தான் போகிறோம் எப்படியும். ஸோ பத்தத்தில் வெயிட்டிங் ஃபார் March 30. ஸோ நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருந்துருப்பீங்க, எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லி முடிச்சுக்கிறேன். நம்ம நாளைக்கு எடுத்து இன்னொரு சிங்கம் வந்துட்டு கேர்